வணக்கம் நண்பர்களே, மக்கள் நேரம் சிறப்பு நிலையில் உங்களை சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. மக்களாகிய நமக்கு ஏற்படும் இன்னல்கள் களைவதற்கான ஒரு கனமான ஆயுதமே இந்த மக்கள் நேரம். இன்றைக்கி நாம் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய இதயத்தில் மிக நீண்ட நாட்களாக கனத்து கொண்டிருக்கும் தலைப்புகள் தான். தொடரும் பரந்தூர் விமான நிலைய போராட்டம், போராட்டங்களை ஒடுக்க தமிழக அரசு தனி தீவாக்கியதா அப்படிங்கிற கேள்விகள் தான் முன்வைக்க போகிறோம். தொடர்ந்து மக்களுடைய வழிகளுக்காக போராடி வரும் சிறப்பு விருந்தினர் நம்ம வரவேற்றலாம். திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள், தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் மற்ற மகிழ்ச்சி கொள்கிறது ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி சார். பொதுவாக சார், அன்பர்களே, அதற்கு முன்னதாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய குரல் பதிவின் பகிர்வே இந்த நிகழ்ச்சிக்கான தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை துவக்குகிறோம் நாங்கள். பல நாட்களாக உணவின்றி மக்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க சார். தொடர்ந்து போராடுபவர்களுக்கு சேர்ந்து நீங்களும் நிறைய போராட்டங்கள் முன்வைத்திருக்கிறீங்க. நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள். தொடர்ந்து சின்னம்மா, டிடிவி சார் போன்ற நிறைய தலைவர்களுடைய கண்டனத்திற்கு பிறகு நீங்கள் விடுதலை செய்யப்பட்டீர்கள். சமுதாய மேம்பாடும் ஒரு நகர் கட்டமைப்பும் மக்களுக்கு தானே. மக்களை அழைத்து அப்படி ஒரு கட்டமைப்பு தேவையா அப்படிங்கிறது தான் முதல் குரலாக பதிவு செய்ய ஆரம்பிக்கிறோம் சார். உங்களுடைய கருத்து. சார், உங்களுடைய கருத்து. இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு விவாதத்துக்குரியது. மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்துவிட்டுத்தான் வளர்ச்சியா என்கிற அடிப்படையில் உங்களுடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். நாங்களும் அந்த கேள்வியை அரசு முன்வைத்திருக்கிறோம். நான் இதுவரைக்கும் முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கவில்லை. பல கருத்து முரண்பாடுகளும் அதில் நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய போராட்டத்தின் கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து தீர்வு காண வேண்டிய அரசாங்கம் விவசாயிகளை கிட்டத்தட்ட ஒரு முள்வேலிக்குள் அடைக்கப்பட்டுள்ளது போல, அந்த பாதிக்கப்பட போகிற பரந்தூர் ஏகனாபுரம் கிராம மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 13 கிராமங்கள் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறது. குறிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் பெரிய வளர்ச்சி தமிழகத்திற்கு ஏற்பட போகிறது. வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் விவசாயிகள் அல்ல. அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கிற சென்னை என்பது வடகோடி முனையில் இருக்கிறது. தென்கோடி முனை கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்தில் கன்னியாகுமரி இருக்கிறது. அதற்கு உட்பட்டிருக்கிற 38-39 மாவட்டங்கள் தமிழகத்தை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வளர்ச்சி என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற மக்களை வெளியேற்றிவிட்டு இங்கே இருக்கிற நிலங்களை அபகரித்து இங்கே தொழிற்சாலைகள் விமான நிலையங்கள் கட்டுவது, இதற்கான வேலைவாய்ப்பு என்கிற பெயரில் கன்னியாகுமரி உள்ள மக்களை இங்கே குடிபெயர செய்வது, இது என்ன வளர்ச்சி? ஆகவே ஒரு சீரான வளர்ச்சி இருக்கப்பட வேண்டுமானால் சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி அந்த வளர்ச்சி அமையப்பட வேண்டுமே தவிர, சென்னைக்கு வடக்கு நோக்கி இந்த வளர்ச்சி எதற்கு தேவை, யாருக்கு அது பயனளிக்கப் போகிறது? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. சென்னைக்கு வருகிற விமானப் பயணிகளில் ஒரு உலகளாவிய விமானத்தில் பயணம் செய்து வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு 20% பேர் சென்னை தலைமை நிலையத்திற்கு வருகிறவர்கள் வருவார்கள். பாக்கி 80% பேர் பல மாவட்டங்களுக்கு கன்னியாகுமரி வரையிலும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா உலகளவில் பயணிக்கக்கூடிய விமானங்கள் சென்னைக்கு தான் அதிகம் வருகிறது. சில மும்பை, டெல்லி போன்ற விமான நிலையங்களுக்கு வந்து அங்கிருந்து நேரடியாக சென்னைக்கு வரக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அப்படி வருகிற 80% பயணிகளுடைய தேவையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே சென்னையில் இருக்கிற விமான நிலையத்திற்கு வந்து அவர்கள் அழைத்து செல்வதும், அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்து தன்னுடைய இருப்பிடங்களுக்கு செல்வதே இன்றைக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரமாக சென்னை மாறி வருகிறது. சென்னை என்பது எதை, சென்னை மாநகராட்சியை உட்பட்டிருக்கிற பகுதி மட்டுமல்ல, தாம்பர நகராட்சியை உட்பட்டு மாநகராட்சியை உட்பட்டிருக்கிற பகுதி மட்டுமல்ல, ஆவடி மாநகராட்சியை உட்பட்டிருக்கிற பகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டமே சென்னையினுடைய சுற்றுப்புற கிராமங்களே இன்றைக்கு மாநகர வளர்ச்சியை எட்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த வளர்ச்சி செங்கல்பட்டு அதை நோக்கி பயணிக்கிற போது தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் இந்த விமான நிலையங்களை பயன்படுத்த முடியும், தொழிற்சாலைகள் உருவாகுவதில் வேலைவாய்ப்புகளை பயன்படுத்த முடியும், அப்படி வந்து செல்லுகிறவர்கள் இலகுவாக வந்து செல்வதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியும். எனவே எந்த சூழ்நிலையும் சென்னை வந்துதான் வளர்ச்சிக்கு நோக்கி ஆந்திராவுக்கு பயணிக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. இந்த வளர்ச்சி யார் திட்டமிடுவது, இதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனையாக இருக்கிறது. வளர்ச்சி என்பது எங்கே நிலங்களை கையகப்படுத்தலாம், எந்த மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தி அவர்கள்ட்ட நிலத்தை கையகப்படுத்தலாம் என்கிற அடிப்படை நோக்கோடு திட்டமிடக்கூடாது. இந்த வளர்ச்சி என்பது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது,
அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஒன்றுபட்ட தமிழகத்தினுடைய மக்கள் அதற்கு இலகுவாக அதனை பயன்படுத்துகிறதுக்கான நிலையோடு அந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். தவிர வளர்ச்சி என்கிற பெயரால் சுய லாபத்திற்காக இன்றைக்கு திட்டங்கள் தீட்டப்படுவதும் அதற்காக ஒட்டுமொத்தமாக அந்த பரந்தூரில் இருக்கிற 13 கிராம மக்களை அவருடைய குடியிருப்புகள் அங்கே இருக்கிற குடியிருப்புகள் வெளியேறந்த குடியிருப்புகள் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய குடியிருப்புகளையும் அகற்றிவிட்டு அவரிடத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விளைநிலங்களையும் அபகரித்துவிட்டு இந்த இடத்திலே விமான நிலையம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார். கிட்டத்தட்ட 1400 ஏக்கர் அங்கே வந்து அரசு புறம்போக்கு என்று சொல்கிறார். உண்மையாகவே அது அரசு புறம்போக்கு தானா என்பது முதலமைச்சர் ஆய்வு கூப்பிட்டு வேண்டும். காரணம், இன்னைக்கு சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரி. அந்த ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதி கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அது அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 ஏரிகள் இருக்கிறது. இந்த 13 ஏரிகள் முழுமையாக அபகரிக்கப்படுகிறது. அதற்கு மேல் ஒரு 60 ஏரி இருக்கிறது. மொத்தம் 73 ஏரிகள். இந்த 73 ஏரிகளில் 13 ஏரிகள் அபகரிக்கப்படுகிறது. கண்டிப்பாக சார், பரந்தூர் மக்களே இணைப்பில் இப்போ இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் சுப்பிரமணியம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கான அரங்கேற்றம் என்ன, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். சார் வணக்கம். வணக்கம் சுப்பிரமணியம் சார். சார், நாங்கள் வந்து இந்த மத்திய மாநில அரசு இந்த அறிவிப்பு எப்போ அறிவிச்சாங்களோ அதிலிருந்து நாங்கள் இந்த 13 கிராம மக்களும் ஒன்றிணைந்து இதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை கைவிட கோரி போராடிட்டு இருக்கிறாங்க சார். நாங்கள் நிலங்கள் எல்லாம் முழுக்க முற்றிலும் 3 போகம் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் முழுக்க முற்றிலும் 3 போகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 போகம் விளையக்கூடிய விளை நிலங்கள், அந்த விளை நிலங்களை அதை நம்பிதான் பரம்பரை பரம்பரையா நாங்க விவசாயம் பண்ணி அதன் மூலமாக எங்க குடும்பங்களே இருக்கு. எங்களுடைய குடும்ப ஆதாரமே ஆகுதுதான் எங்களுக்கு. விவசாய கூலியாகவோ விவசாய தொழில் செய்யறவங்களா தான் நாங்க இருக்கிறோம். கிராமம் தான் எல்லாமே நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்றாங்க. விவசாயம் தான் எங்களுடைய தொழில். அந்த தொழில நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த வளர்ச்சி எங்களுக்கு அது போதும். அதுலயே நாங்க வளர்ந்து அந்த வளர்ச்சியின் மூலமா அந்த விவசாய சேத்து மூலமாக எங்களுடைய வாரிசுகளை எல்லாருமே படிக்க வைக்கிறோம். நாங்க நல்ல எல்லா வகையிலும் சமூகத்துல நல்ல உயர்ந்து நிக்கிறோம். எங்களுக்கு அந்த வளர்ச்சியே எங்களுக்கு போதும். எங்களுக்கு விமான நிலையத்தினால எங்களுக்கு என்ன சார் வளர்ச்சி வரப்போகுது? அந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த பகுதி முழுமைய வந்து இந்த விமான நிலையத்துக்காக எடுக்கப்பட்டா முழுமைய எங்களுடைய வாழ்வாதாரம் குடியிருப்பு சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னா, இந்த 13 கிராமங்கள்ல குறிப்பா ஏகனாபுரங்கிற அந்த கிராமம், அதான் எங்க கிராமம், அந்த ஏகனாபுரங்கிற கிராமத்துல முழுக்க முழுக்க 2500 பேர் வசிக்கிறோம் சார். நாங்க ஏறக்குறைய வந்து வாக்காளர்களே வந்து 1450 வாக்காளர் இருக்காங்க. குடும்ப அட்டை 470 குடும்ப அட்டை இருக்கு. நாங்க வந்து இப்பதான் வந்து ஒரு 15-20 வருடங்களா ஒவ்வொருத்தரும் இந்த விவசாயத்தின் மூலமா கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து வச்சு ஒரு மாடி வீடுகள்லாம் இப்பதான் கட்டியிருக்கிறோம். மாடி வீடுகள் கட்டி இப்பதான் வந்து ஒரு அந்த வசதி அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம ஜனங்க இப்பதான் வளர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த நிலைமையில எங்க பஞ்சாயத்தே அதுல உள்ள வரா மாதிரி, இந்த அவங்க போட்டுக்கிற வரைபடத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்தே அழிக்கிற மாதிரி அந்த வரைபடத்துக்குள்ள கொண்டு வந்து எங்களை முற்றிலுமே அகதிகளாக்குறாங்க. நாங்க விவசாயம் நடத்தியும் விட்டுட்டு எங்க குடியிருப்பையும் விட்டுட்டு அகதிகளா நாங்க எங்க சார் போவோம்? இந்த தமிழ்நாடுக்குள்ள நாங்கள் அகதிகளா? சுதந்திர இந்தியாவில சுதந்திரமா வாழக்கூடிய இந்த நாட்டுல நாங்க ஒரு விவசாய பிரஜையா இருக்கக்கூடிய நாங்க விவசாய தொழில் செஞ்சுக்கிட்டு யாருக்கும் தொல்லை கொடுக்காம யாரையும் பிரச்சனை பண்ணாம நாங்க பாட்டுக்கிட்டு எங்க வாழ்க்கையை நாங்க வசதியா வாழ்ந்துட்டு இருந்தா எங்க வசதியை கெடுத்து எங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து எங்க வாரிசுகளுடைய வருங்காலத்தை கெடுத்து எல்லாத்தையுமே வந்து நாசம் பண்ணி எங்களை எத்தனை எங்க சார் வாழ வச்சீங்க? நீங்க கொடுக்குற இழப்பீடு எத்தனை மடங்கு இழப்பீடு கொடுத்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல இந்த சரௌண்டிங்ல இந்த இவங்க இந்த விமான நிலையத்துடைய வரைபடம் போட்டுக்கிற இந்த சரௌண்டிங்ல எல்லாமே தாறுமாறான விளையாட்ட சார். நிலங்களோ வீட்டு மனைகளோ தாறுமாறான விளையாட்டங்கள். அதாவது 50,000 போயிருந்த ஒரு நிலம் வந்து சென்ட் 50,000 போயிருந்து 1,50,000-2,00,000 சொல்றாங்க. சும்மா 250-300 போயிருந்த சதுரடி வீட்டு மனை இப்ப வந்து 1,500. நீங்க என்ன இழப்பீடு கொடுத்தா அந்த இழப்பீடு எடுத்து போயிட்டு நாங்க ஒரு சும்மா ஒரு பகுதி கூட வாங்க முடியாது சார். எங்க வீட்டை இழந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எங்க விளைநிலங்களை இழந்து நாங்க போய் எங்க போய் எந்த இடத்துல பிச்சு எடுப்போம்? நாங்க என்ன மாதிரி வந்து எங்களுக்கு என்ன வளர்ச்சி சார்? எங்களுக்கு தளர்ச்சி. ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டு காலம் நாங்க பின்னோக்கி போயிடுற மாதிரி எங்களை எதுவும் பின்னோக்கி தள்ளிடுறாங்க.
பொருளாதார ரீதியாக தள்ளிடுறாங்க, விவசாய அளவுலயும் எங்களை தள்ளிடுறாங்க, வளர்ச்சி அளவிலையும் தள்ளிடுறாங்க, எல்லாயும் எங்களை அழிச்சிட்டு பண்ண முடியுமா? நிறைய எங்களுக்கு 13 கிராம மக்களும் பயங்கரமா எதிர்க்கிறேன் சார். சும்மா கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது எங்க கிராமத்துக்கு இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் நேர்ல வரல சார், எந்த அமைச்சரும் நேர்ல வரல, எந்த அதிகாரிகளும் நேர்ல வந்து கள ஆய்வு, இது விமான நிலையத்துக்கு உகந்த இடம்தானா, இது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பாக இருந்தானா, இதுல வந்து விவசாய நிலங்கள் நிறைய அழிக்கப்படுது அது உண்மைதானா, வேளாண்மை எவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்படுது, விவசாயிகள் கருத்து என்ன, இதை யாருமே எந்த கள ஆய்வும் பண்ணல சார், சுற்றுச்சூழல் ஆய்வு பண்ணல, பல்வேறு உயிரினங்கள் பாதிக்கப்படுற அந்த ஆய்வு பண்ணல, விவசாயி எவ்வளவு பாதிக்கப்படுன்ற அந்த ஆய்வு பண்ணல, மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அந்த ஆய்வு பண்ணல, இதை அறிவியல் ரீதியா இங்க அந்த பக்கத்துல அரக்கோணம் நகரத்துல இருக்கக்கூடிய அந்த நேவிக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த ஆய்வு பண்ணல, எந்த ஒரு ஆய்வும் பண்ணல சார், சமூக பொருளாதார ஆய்வு, மக்கள் எப்படி இதனால சஃபர் ஆவாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அந்த ஆய்வு பண்ணல, ஒரு ஆய்வுமே பண்ணல சார், எந்த ஆய்வுமே பண்ணாம நேரடியா ஒரு வரைபடத்தை போட்டுட்டு 13 கிராம பக்கத்துல அகதிகளாக, அது குறிப்பா ஏகனாபுர கிராமத்தை முற்றிலுமா அழிக்க ஒரு வரைபடத்தை எடுத்துட்டு வந்து இங்க நாங்க விமான நிலைய அமைப்போம், விமான நிலைய அமைப்புனா இது எந்த வகையில சாத்தியம், எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு குரல் வந்து யாரும் மதிக்க மாட்டாங்களா, எங்களுடைய வாழ்வாதாரத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களா, விவசாய நலனை யாரும் கருத மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆட்சியா சார் நடக்குது இது, நாங்க என்ன சார் கேட்கிறோம், எங்களை வந்து நாங்க வளர்த்துக்கிறோம் சார், நாங்க எங்களை வளர்த்துக்கிறோம், நாங்க எங்க வளர்ச்சி நாங்க பாத்துக்கிறோம், எங்க வளர்ச்சியை நாங்க பாத்துக்கிறோம், எங்க முன்னோர்கள் படிப்படியா படிப்படியா செஞ்சு வந்த அந்த புவியியல் அமைப்பு வந்து பாருங்க சார், என்ன மாதிரி ஒரு புவியியல் அமைப்பு, என்ன மாதிரி நஞ்ச நிலம், என்ன மாதிரி புஞ்ச நிலம், என்ன மாதிரி வாழ்க்கை, நாங்க என்ன மாதிரி ஒரு அமைதியான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல நீங்க வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தர வேணாம், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், ஒரு அரசாங்கன்றது குடிமக்களை மதிக்கணும் சார், குடிமக்களை மதிக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஐயா கண்டிப்பாக சுப்பிரமணியம் சார், நம்முடைய வாழ்வாதாரம் இங்க வந்து வாழ வைக்கப்படலை அப்படிங்கிற கருத்துக்கள் மிக அழகாக நீங்க தெளிவாக சொன்னீங்க ஐயா, சாருடைய கருத்துக்கள் தான் நாங்களும் இப்போ முன்வைக்கிறோம். இப்போ வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் வாழ வைக்கிறோம்னு சொல்லி வாழ வழியின்றி செய்யக்கூடிய ஒரு புதிய வழியை காட்டுறீங்க, இருந்தபோதும் முதுகெலும்பு எங்களை முறிக்கிறீங்களே அப்படிங்கிறது அவங்களுடைய போராட்டமாக இருக்கு. ஸோ அறவழியில் போராடக்கூடிய உங்களை போன்றவர்களும் கைது செய்யப்படுவது நியாயமாக அவருடைய வேதனையை அங்கே இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே படம் பிடித்து அவர் வார்த்தைகளால் கொட்டியிருக்கிறார். அவர் ஒட்டுமொத்தமாக தனது வாழ்க்கையை இழந்து நாங்கள் அகதிகளாக வெளியேறப்போகிறோம் என்கிற இந்த வேதனை குரலை என்னிடத்தில் நேரடியாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே இருக்கிற நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் அங்கே செல்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருங்க ஐயா, அதாவது கலாய்வு செய்யப்படலை, எங்களுடைய கருத்துக்கேற்பு நடத்தப்படலை, எப்படி இது வந்து அரசாங்கம் இதுன்னு முன்மொழியதுன்னு சொல்லி கேட்டார். அதுதான் இப்போ அங்கே அதுக்கான கேள்விகளுக்கான பதிலை முதலமைச்சர் தான் சொல்லணும். என்னன்னா அங்கே இந்த அரசு உண்மையாகவே வளர்ச்சியின் அடிப்படையில் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதிப்புள்ளாத வகையில் அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள், அங்கே நீராதாரங்கள் அளிக்கப்படவில்லை, வாழ்வாதாரம் அளிக்கப்படவில்லை, அங்கே இருக்கிற குடியிருப்புகள் அகற்றப்படாது அப்படி என்று உண்மையாக இருக்குமே ஆனால் அந்த இடம்தான் பொருத்தம் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல அரசியல் கட்சிகளும் அந்த கொள்கை நிலையில் இருப்பதாக செய்திகள் சொல்ல வருகிறது. நான் கேட்பதெல்லாம் ஏன் விவசாயிகள் சங்க தலைவர்கள் என்னை போன்றவர்களை அனுமதிக்க மறுப்பது ஏன்? உள்நோக்கம் இல்லாமல் உண்மையாகவே வெளிப்படையாகவே தமிழக அரசு செயல்படுமையானால் ஏன் எங்களை தடை செய்ய வேண்டும்? ஏன் அவர்களை ஒன்றுபடுத்திவிடக்கூடாது? ஏகனாபுரம் பகுதி மக்கள் மற்ற கிராமங்களோடு அங்கே இருக்கிற பாதிக்கப்படுகிற கிராமங்களோடு ஒன்றிணையக்கூடாது. அவர்கள் ஏன் முள்வேலிக்குள் அடக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஏன் காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருக்க வேண்டும்? உண்மையாகவே அந்த மக்களுக்கு பாதிப்பில்லை என்று சொன்னால் ஏன் அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஏன் அங்கே அதற்கான கட்டுமான வசதிகள், அங்கே மக்கள் பெருக்கம் இல்லை என்று சொன்னால் ஏன் அந்த இடம் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நாங்கள் சொல்வது நிலத்தை மட்டும் நீங்கள் கைப்பற்றவில்லை, நிலம் வாழ்வாதாரம், ஆனால் அதை சார்ந்திருக்கிற மக்களுடைய குடியிருப்புகள் அகற்றப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அவர்களை வெளியேற்றினால் அவர் வேதனையை சொல்கிறார். எந்த கிராமத்தில் நாங்கள் குடியேற முடியும்? இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி நானும் படித்தேன், பல மடங்கு விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். என்ன கேவலம்! இன்றைக்கு நில ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் இன்றைக்கு அந்த திட்டத்திற்குள் நுழைந்திருக்கிறது என்று அஞ்சத் தோன்றுகிறது. எனவே அரசியல்வாதிகள் அதில் சிக்கியிருக்கிறார்கள் என்று அஞ்சத் தோன்றுகிறது. இப்படி மோசமான விளைவுகளை தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரையில் நாங்கள் கண்டதில்லை. எங்களுக்கு இருக்கிற வேதனை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று அஞ்சல் தோன்றுகிறது. யாரை நம்பி வாழ்வது மக்கள்? ஆட்சியாளர்கள் மக்களுக்கு ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும், மக்களுடைய பாதுகாவலனாக இருக்க வேண்டும். ஆனால் வேலையே பயிரமைகிற நிலையில் என்னை கைது செய்வதும் எங்களை நுழைய விடக்கூடாது என்று மறுப்பதும் எந்த வகை நியாயம்? பாதிக்கப்பட்ட மக்களை இப்போ சென்று பார்ப்பதற்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது. அனைத்துக்கும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி செல்ல முடியுமா? காவல் அதிகாரிகளே பரிதவிக்கிறார்கள், என்ன செய்வதென்று புரியாமல் செய்கிறார்கள்.
இதில் பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மத்திய அரசு கூட இன்னும் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் அறக்கோடும் விமானப்படை விமான நிலையத்திற்கு அது பாதிப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சீனாவுக்கு நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வளர்ச்சி என்கிற பெயரால் அந்த விமான நிலையத்துக்கு பாதிப்பு வரும் என்கிற ஒரு விவாதம் இருக்கிறது. மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம், பரந்தூர் மட்டுமல்ல, நான்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டது. ஒன்று பரந்தூர், இன்னொன்று பரனூர், திருப்போரூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை, இப்படி நான்கு இடங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி மிகப்பெரிய நிலப்பரப்பு, அதுவும் மிகப்பெரிய அளவில் வறண்ட பிரதேசம் நிறைய இருக்கிறது. அங்கே குடியிருப்புகள் இல்லாத மிகப்பெரிய அளவில் நிலப்பரப்பு இருக்கிறது. அங்கே ஏற்கனவே ஒரு விமானதளம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆய்விலே அது வந்திருக்கிறது. பரனூர் அதற்கான ஆய்வு முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. திருப்போரூர் மட்டும் கைவிடப்பட்டிருக்கிறது. அங்கே அதற்கான காற்றழுத்தங்கள் மற்ற இடையூறு இருப்பதாக சொல்லி கைவிடப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மூன்று இடங்களில் வளர்ச்சி என்று சொன்னால் சென்னைக்கு தென்மேற்கு தென்பகுதிக்கு தானே செல்ல வேண்டும், ஏன் இங்கே போக வேண்டும், ஏன் இந்த மக்களை அழிவுக்கு செய்ய வேண்டும், இந்த குடியிருப்புகளில் அகற்றப்பட வேண்டும். ஒரு வளர்ச்சி திட்டத்தை மேற்கொள்கிற போது அங்கே இருக்கிற குடியிருப்புகள் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அவர்களை வெளியேற்றிவிட்டு என்ன வளர்ச்சி? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையாக முதலமைச்சர் இதில் அக்கறையோடு செயல்படுவாரால் ஏன் சமூக அமைப்புகளை உள்ளேனுடைய அனுமதிக்க மறுக்கிறார்கள்? கண்டிப்பாக கணத்து கருத்துக்களை மீண்டும் முன்வைக்கலாம். சரி, மக்களாகி நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அடுத்த நிகழ்வுகள் தான் இது, தொடரும் பரந்தூர் விமான நிலைய போராட்டம். இது சார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் தொலைபேசி வாயிலாக அன்பினையர். வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? சார், நீங்க இணைப்பதாக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய பெயர்? சார், என்னுடைய பெயர் அன்பழகன். எங்கிருந்து பேசுறீங்க சார் நீங்க? பேசுறேன். சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் முன்வைக்கலாம் நீங்க? சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து விரிவாக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல 2028-29 சென்னை விமான நிலையம் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டிடும், அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா விரிவாக்கத்துக்கான பணிகளை செஞ்சு உடனே முடிக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு ஆகச்சிறந்த விஷயம், பாராட்டலாம் சார். ஆனா அதே சமயத்துல சென்னையில இருக்க ராஜாஜி மருத்துவமனையோ இல்ல அது போன்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையோ இந்த மாதிரி மருத்துவமனைகள் இன்னைக்கே தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. சிகிச்சைப்படுறதுக்கு நோயாளிகள் வருகின்ற அவதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய முழு கொள்ளளவை நிரம்பி வழிய ராஜாஜி மருத்துவமனைக்கு சொன்னால ஒரு விஷயத்த ஏன் சார் 9 கழிச்சு நிரம்பி வழியும் நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக பரந்தூர் விமான நிலையத்துக்கு இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் கண்ணத்துல வேலை பார்க்கறாங்க. இது வந்து அதிமுக போன்ற எதிர்கட்சியும் கேள்வி கேட்கிறதுல. ஏன்னா அவங்க பாஜக கூட கூட்டணி இருக்காங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க, ஆளுங்கட்சி திமுகவும் கேட்க மாட்டாங்க. யார் தான் சார் கேட்பா? 9 கழிச்சு வரப்போற ஒரு விஷயத்துக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்கன்னா சந்தோஷம் சார், தப்பு இல்லை. ஆனா ஆல்ரெடி நிலப்பு வலிச்சிட்டு இருக்கு, பள்ளிக்கூடங்கள் நிரம்பி வழியுது, மருத்துவமனைகள் நிரம்பி வழியுது, அதெல்லாம் எதுவுமே பண்ணுங்க சார். கண்டிப்பாக அன்பழகன் சார், ஆனால் மக்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இருக்கக்கூடியவங்க ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த பகுதி மக்களுடைய குரலாக பதிவாக இருக்குது இல்லையா ஐயா? பொதுவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டம் ஐயா, உன் விவசாயத்துக்கும் போராட்டம், வாழ்வாதாரத்துக்கு போராட்டம், தண்ணிக்கு போராட்டம், இப்படி ஜனநாயக முறையில் போராடி போராடியே இந்த பரந்தூர் தனி தீவாக்கப்பட்டுச்சா ஐயா? நீங்கள் இப்போ ஒரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கு. பரந்தூர் அந்த 13 கிராமங்கள் மற்ற பகுதிகளோடு துண்டிக்கப்பட்டிருக்கு. காவல்துறையினரால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் பக்கத்து கிராம விவசாயிகளோடு கலந்து பேச முடியாத அளவிற்கு ஊரடங்கு என்கிற பெயரில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ 5 மேல் கூடக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்கு, அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு. இது எந்த அடிப்படையில் அமல்படுத்தப்படுகிறது என்றது எனக்கு தெரியல. இது மக்களாட்சியா இல்லை மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு அதிபர் நாட்டை ஆளுகிறது போல ஏதோ ஒரு ஜனநாயக குரலோலை நெறிக்கப்பட்டிருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டம் அந்த ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த பரந்தூர் பகுதி மக்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கு இருந்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னைக்கு காலையில் அதிர்ச்சியான செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, சென்னை விமான நிலையத்தை உருவாக்கம் பண்ணுவதற்கு உடனடியாக 400 தேவையா? அப்போ ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் சுற்றி இருக்கிற மாவட்டங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு வெறும் விமான நிலையங்களே அமைத்து விடலாம். இப்போ வர்றதை மாறி மாறி வர்ற தகவல் இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் செய்து வந்திருக்கு. உடனடியாக விமானத்துறை அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுதான், தமிழக அரசு அதுக்கான நிர்பணம். இப்போ அங்கே 400 அப்போ இங்கே 4000 அப்போ எப்படி விமான நிலையங்களே வளர்ச்சியா? இது எனக்கு என்னென்ன புரியலை. விமானங்கள் நிலையங்கள் கட்டுவது என்பது சென்னையோட முடிஞ்சு வச்சா? ஏன் உளுந்தூர்பேட்டையில் கட்டினாக்கா அங்கேருந்து அடுத்த தொழில்நகரமாக இருக்கிற கோவைக்கு 2 நேரத்தில் போகலாம், சேலத்துக்கு 1.5 நேரத்தில் போகலாம்,
அந்த இருக்கிற காவிரி டெல்டாவுடைய மைய மாவட்டங்களுக்கு ரெண்டு மணி நேரத்தில் போகலாம், பாண்டிச்சேரிக்கு ஒரு அரை மணி நேரத்தில் போகலாம், அதோட கன்னியாகுமரிக்கு போகணுன்னா சாலை போக்குவரத்து இடையூறு இல்லாமல் வந்து போக முடியும். வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, தொழில் நிறுவனங்கள் அங்கேயும் வளரும். துணை நகரமே உருவாக்கணும்னு ஒரு திட்டம் போட்டீங்க கடந்த ஆட்சியில் நீங்களே, அந்த துணை நகரம் சென்னையை ஒட்டியே தோக்குனீங்க, தென்னைக்கு வேண்டாம்னு தடுத்தாங்க. இப்போ சென்னைக்கு நீங்கள் சென்னையை நோக்கியே எல்லாமே இருந்துன்னு வச்சுங்களேன், சென்னையில் வாழக்கூடிய மக்கள் உணவு உற்பத்தி காய்கறி தேவை அதை பூர்த்தி செய்வது இந்த அருகாமல் இருக்கிற கிராமங்கள் தானே, அவங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? ஒட்டுமொத்த வளர்ச்சினா எப்படி நீங்கள் எந்த அடிப்படையில் மக்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பாதுகாக்க போகிறீங்க? இப்படி மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இதில் இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்ன தெரியுமா இருக்குது, இதில் முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த விமான நிலையம், அந்த பரந்தூரில் அமைக்கிற விமான நிலையத்தில் முழு விருப்பம் இல்லை, எதிர்பார்ப்பு மிக்க ஒரு அரசு நீங்க வந்துட்டு இன்னைக்கு அந்த ஆட்சியின் மீது பல சந்தேகங்கள் அப்படின்னா அதுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. கண்டிப்பா சார், மீண்டும் நம்ம எல்லாம் ஒரு அன்பு நேயருடைய கருத்துக்கள் முன்வைக்க காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய பெயர்? சார், என்னோட பேர் மைதிலி வெங்கடேசன் சார். அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஏகனாபுரம் கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய வலிமை மிகுந்த அந்த கருத்துக்களை முன்வைங்கம்மா. உங்களுடைய வாதம், உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே நீங்க திட்டமிடல் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்த போதும் கூட எங்களுக்கு வேணாம்னு சொல்றீங்களே, என்ன காரணம்மா? சார், இந்த வேணாம் சொல்ற காரணம் வந்து வளர்ச்சின்ற பேர்ல வந்து எங்க கிராமத்தை ஒட்டுமொத்தமா அழிக்க நினைக்கிறாங்க. நாங்க வந்து குடியிருப்பு பிளஸ் வந்து விளைநிலம், எங்க நீர்நிலை எல்லாமே பாதிக்கப்படுது. அம்மா, இப்ப அரசு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க களாய்வு, மக்கள் உங்கள் குரல் எல்லாம் நாங்க கேட்டிருக்கோமே சொல்றாங்க. இது வரைக்கும் எதுவும் கேட்கல சார். எங்க கிராமத்துல, ஏகராபுர கிராமத்துல வந்து யாரு எதுவும் கேட்கல. அம்மா, இப்ப 13 கிராமங்கள் தனி தீவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து மனவேதனை இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய இன்னும் பாதிப்புகளை ஏற்படுத்துதுமா? இன்னும் பாதிப்பு ஏற்படுதுனாக்கா எங்க பசங்களுடைய லைஃப் பாதிக்கப்படும். இன்னைக்கு வளர்ச்சின்ற பேர்ல வந்து கிராமத்தை அழிக்கிறீங்க, எங்க பசங்க லைஃப் பின்னாடி என்ன ஆகும்? நீங்க 30-35 வந்து மக்கள் நெருக்கத்துல பிரச்சனை வரும்னு ஏற்பட்டு அனுக்கிறீங்க. எங்களுக்கு மாத்திரையிட கொடுத்தா நாங்க போய் வீடு கட்ட முடியுமா? இந்த நேரத்துக்கு வீடு கட்டத்துக்கு பணம் கொடுப்பாங்க, கொடுத்தாலும் அதை வந்து முறையா நாங்க கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் 10 ஆகலாம். இன்னும் முறையான பணம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சேரவே இல்லை. ஏற்கனவே இடம் கொடுத்தவங்களுக்கு இல்ல, அவங்க சொல்ற கருத்துக்காக தான் சொல்றேன். நாங்க இத இப்ப இடம் கொடுக்கறோம் பிளஸ் பணம் கொடுக்கறோம் எல்லாமே செய்யறோம், அவங்களை அப்படியே விட போறதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் எனக்கு வந்து என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். கருத்துக்கள் பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஐயா கிட்ட. இப்போ தனித்தி வாக்கப்பட்டிருக்கு, உங்களை மாதிரி உதவ போறவங்களும் அங்க தடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் இவ்வளவு போராடியும் கூட மக்களுக்காகத்தானே அரசு, அரசு இன்னும் ஏன் செவிமடுக்காமல் இருக்கிறது? இந்த குரல் இன்னும் அவங்களுக்கு கேட்கவில்லையா அப்படிங்கிற கேள்விகள் தான் உங்கள் மற்றும் நம்ம எல்லோருடைய கருத்துக்களும் கூட. ஆனா மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாற்று வழி ஒன்று உண்டா, தேடாதது ஏன் ஐயா? மாற்று வழி இல்லாமல் எதுக்குமே மாற்று இல்லாமல் ஒன்றை மட்டுமே தேர்வு பண்ண முடியாது. எதை இவங்க பரந்தூர்னு இவங்க தமிழக அரசு முடிவெடுத்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணிட்டதுனால அனுமதி கொடுக்க முடியாது. நீங்கள் இன்னொரு கருத்தையும் முன் வச்சிங்க, முதல்வருக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற செய்தியும் கேள்விப்பட்டது. அப்படி ஒரு பரபரப்பான செய்தி வெளியில் போயிட்டு இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான செய்தியாக கூட நான் எடுத்துக்கிற அளவில் உள்ள நண்பர்களே என்னோட கருத்துக்களை பண்பு கண்டிப்பாக செய்தி வரும்போது முதல்வர் இன்னும் அமைதி காப்பது. ஏன்னா என்ன தடை செய்யணும் அப்படின்னா, நாங்கள் 5 முன்னாடியே கடிதம் கொடுத்துட்றோம். எனக்கு அந்த தடை செய்யப்பட்டதாக உத்தரவை எனக்கு கொடுக்கணும், முதல் நாளை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும். நான் அப்போ தான் நீதிமன்றத்தில் போய் அந்த தடைக்கு நான் தீர்வு காண முடியும், நான் அந்த கிராமத்தில் போய் உண்மை நிலையை ஆய்வு செய்ய முடியும். அப்போ நீதிமன்றத்துக்கும் நான் போகப்படாமல் பாதுகாக்கப்படுதா, இல்லை முடிவெடுக்கிறது யார் என்கிற அர்த்தத்தில் என்னை கைது செய்யாமல் நான் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அங்கேருந்து பயணம் செய்து வர்றேன், தொழுப்பேட்டில் என்னை மறைக்கிறாங்க. அப்போ நான் 4 முடிய கடிதம் கொடுத்துருக்கேன், எனக்கு சம்மந்தப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ எனக்கு நீங்கள் உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, தமிழக அரசு உங்களை அனுமதிக்க கூடாதுங்கிற உத்தரவு நடைமுறைப்படுத்தல இருக்கு, அதனால் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் வர்ற இடத்துல என்னை அழைச்சிட்டு போய் நீங்கள் ஒரு காவல் நிலையத்தில் காலையிலேருந்து உட்கார வச்சு சாயந்தரம் அனுப்பி விடுறதுன்னா, அப்போ உங்கள் விருப்பத்திற்கு யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியுமா? நாங்கள் ஏதாவது சுயநலத்துக்காக வரமா இல்லை அரசியல் லாபத்துக்காக வரமா? எங்களை தேடி வந்து விவசாயிகள் முறையிடுற போது
நாங்கள் அந்த விவசாயிகளுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும் தான் போகிறோம். நாங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று போகவில்லை. நான் கூட இப்போ ஆட்சியாளர்களே அந்த அம்மா சொல்கிறார் எங்கள் கிராமத்துக்கு யார் ஒருத்தர் வந்து கருத்து கேட்கலன்னு. இது மட்டும் இல்லை, நேற்றுக்கு எங்கள் போராட்டம் முதல் வெற்றியை முழு வெற்றியை பெற்றிருக்கு. ஏன்னா அங்கே வந்து 100 பேருக்கு மேலே கூட விடலை. இரவு நேரங்களில் தான் அந்த மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டம் கூட வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டுச்சு. ஆனால் நான் அந்த பகுதிக்கு ஆய்வு செய்ய போனப்போ காவல்துறை என்னை தடுத்து நிறுத்தினது தமிழகம் முழுமையில் இருக்கிற மக்களுடைய ஆதரவை பெற்று நேற்று 2500 பேர் அந்த உண்ணாவிரதத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2000 பேரை கருத்து கேட்பு என்கிற பேரை சில மக்கள் பிரதிநிதிகளையும் பயன்படுத்தி சில கிராமங்களை முடக்கியிருக்காங்க. அதையும் மீறி அவர்கள் வந்து அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வெற்றி. எனவே தமிழக அரசுக்கு வருகிற செய்திகள், தமிழக அரசால் பரப்பப்படுகிற செய்திகள் அனைத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இன்னைக்கு அங்கே இருக்கிற 150 வழிபாட்டு தலங்கள், கோவில்கள், அதேபோல் சர்ச்சைகள் உள்ளிட்டவை இடிக்கப்பட இருக்கிறது. இப்போ அது ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. அப்போ இன்னைக்கு நீராதாரம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நீராதாரங்கள் பறிபோவதை எதிர்த்து தீர்ப்புக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தனிநபருக்கு ஒரு சட்டம், அரசுக்கு ஒரு சட்டமா? வெளிப்படையாக தமிழக முதலமைச்சர் அங்கே நீராதாரத்தை நாங்கள் கைப்பற்றலன்னு சொல்ல முடியுமா? 13 ஏரிகள் கைப்பற்றப்படுகிறது. 73 ஏரிகளுடைய நீர்ப்பாசனத்தை நம்பி தான் செம்பரமாக்க ஏரி இருக்கிறது. அதனுடைய வழித்தடம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த சென்னைக்கு குடிநீர் பற்றாக்குறை வரப்போகிறது. விமான நிலையம் வந்து விட்டால் சென்னையில் குடிநீர் தீர்ந்து விடுமா? நான் கேட்கிறேன், நீங்கள் சென்னையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். கிராமப்புறங்கள் அகற்றுறீங்க. இன்னைக்கு சென்னையில் உள்ளவங்களை நீங்கள் அகற்றிட்டு வெளியேற்ற முடியுமா? அப்போ சென்னைக்கு வரக்கூடிய நீராதாரங்களையும் நீங்கள் விமான நிலையங்கள் பெறல, அரசாங்கமே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டிங்கன்னா சென்னையுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? சென்னையில் இருக்கிற மக்கள் மூச்சு விடுவதற்கு கூட காற்று வருவதற்கான இயற்கை அமைப்புகளை அழிக்கிறீங்க. நீராதாரத்தை அழிக்கிறீங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அழிக்கிறீங்க. இப்போ சென்னைக்கு 400 ஏக்கர் விமான நிலையத்தை விரிவுபடுத்தணுங்கிறீங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் பண்ணணும்னு, ஒரே நேரத்தில் சென்னையை சுற்றி அழிக்கணும்னு நீங்கள் வந்து முடிவெடுத்தால் மத்திய அரசு அதற்கு உங்களுக்கு துணை வருதா? இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கவங்களாம் வாய் திறக்கலங்கிறதுனால உங்களுக்கு ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, மனக்குமுறல். நேற்றுக்கு என் போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட சின்னமா உடனடியாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கொடுத்துருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சியினுடைய நெல்லை முபாரக் கொடுத்துருக்கிறார். அதேபோல் தமிமுன் அன்சாரி கொடுத்துருக்கிறார். அதேபோல் சமூக அமைப்புகள், சுப உதயகுமார், அதேபோல் பூவுலக நண்பர்கள், சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் இந்த திட்டம் மிக மோசமான திட்டம், இது சென்னைக்கு தேவையில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த ஆதரவு என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அமைப்புகள் உள்ளே வந்திருக்கிறது. வராத அமைப்புகள் மீது மக்கள் கோபம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோபம் கொண்டிருக்கிறது மக்கள். ஆனால் உங்களோடு கூட்டணி என்கிற பேர் மௌனம் காக்கிற அரசியல் கட்சிகளை நீங்கள் அடிமைப்படுத்த முயற்சிக்கிறீர்கள். ஆட்சிக்கு எடுத்துக் கூறுகிற கருத்துக்கள் கூட குற்றமாக கருதுகிறீர்கள். எனவே அந்த வகையில் உங்களுடைய விமர்சனம் இருப்பதால் கூட்டணி என்கிற பெயரில், ஏதோ பாஜக எதிர்ப்பு என்கிற பெயரில், நாங்கள் இதுவரையிலும் பாஜகவுக்கு மத்திய அரசு மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்தது என்று நாங்கள் போராடினோம். ஆனால் இன்றைக்கு உங்களை ஆட்சிக்கட்டில் அமர்த்திவிட்டு நீங்கள் அவர்களுக்கு அண்ணன் போல் செயல்படுவதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரே ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன், இதே நிலை தொடருது. இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற அந்த குடிநீர் ஆதாரம் பறிபோகுது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த நிலைமை இந்த இக்கட்டால் நிலைக்கு வந்ததுன்னா ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்று கூடி போராட்டம் நடத்தணும். கனிம வளங்களை திருப்பூரில் எதிர்த்து போராடுறாங்க. அங்கே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. சட்டவிரோதமாக குடியிருப்புகள் உள்ளே வெடிகளை வைத்து தகர்த்து அங்கே இருக்கிற பாறைகள் அகற்றப்படுவதாக அங்கிருந்து தைது வந்திருக்கிறது. அந்த மக்களை குண்டுகட்டாக தூக்கி எறிகிறார்கள். எந்த சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா எங்களுடைய கனத்த இந்த கருத்துக்களும் மக்களுடைய கண்ணீர் கருத்துக்களும் நம்முடைய தமிழக அரசர் செவி மடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஏன்னா மக்களுடைய அழகான பகிர்வு ஒரு தீர்வாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சார். வியாபாரம் நோக்கம் இல்லாத நம்ம ஊடகமும் கூட என்றும் உங்களோடு கரம் கோர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற மிக்க நன்றியோடு நிலையத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி. அன்பினர்களே, உங்களுடைய இந்த கனத்த பகிர்வு மக்களுடைய தீர்வாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இணையலாம். நன்றி, வணக்கம்.